அடைவதற்காகத்தானே நீண்ட காலங்கள் தவமிருந்து கண்டிருக்கிறாய். இந்த நீண்ட கால தவத்திற்கு வரம் கிடைக்குமா என்று தானே ஏங்கிக் கொண்டும் இருக்கிறாய். உன் மன குமுறல்களை நான் கேட்டேன் கண்மணி. இதோ நீ இஷ்டப்பட்டதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு மாபெரும் சக்தியை பற்றி கூறவே இன்று நான் வந்துள்ளேன். உன் இஷ்டங்களும் விருப்பங்களும் ஈடேறுவதற்கு முதலில் நீ உன் எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும். இந்த பிரபஞ்சமானது எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணங்களை தன்னுள் ஈர்த்து வைத்து கொண்டு அதை உனக்கே திருப்பி தரும் வல்லமை வாய்ந்தது. எண்ணம் போல் வாழ்க்கை என்பதும் இதனை பொறுத்தே அமைந்தது. நீ எந்த எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருக்கிறாயோ அந்த எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில் பலிக்கும். எண்ணங்களை சீர்படுத்த வேண்டுமெனில் உன் வாழ்க்கை முறையையும் சற்று மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். சுறுசுறுப்பாக இருப்பதையும் கலகலப்பாக இருப்பதையும் நீ பழகிக்கொள்ள வேண்டும். உன் மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையையும் கோபங்களையும் முற்றிலுமாக அகற்றிவிட வேண்டும். உன்னை பற்றி நீ உயர்வாக நினைக்கும் பொழுதுதான் உனக்குள் சில மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் உருவாகும். முதலில் ரசனையாக வாழ்வதற்கு கற்றுக்கொள். உன் வாழ்வில் நீ எதை செய்தாலும் அதை ரசித்து அனுபவித்து செய். நீ வேண்டியது எல்லாமே கிடைத்தால்தான் சந்தோஷமாக இருப்பேன் என்பதை மாற்றிக்கொண்டு நீ முதலில் சந்தோஷமாக இரு. அதன் பின் நீ கேட்ட அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கும். எப்பொழுதும் வாடிய முகத்தோடும் சோர்ந்து போன மனத்தோடும் இருப்பதை தவிர்த்துக்கள். சுறுசுறுப்பாக உன்னை நீ வைத்துக்கள். முகத்தில் எப்பொழுதும் ஒரு புன்னகை தவழட்டும். முகத்தில் இருக்கும் புன்னகையும் உன் உடலில் இருக்கும் சுறுசுறுப்பும் ஒரு நேர்மறை எண்ணங்களை நேர்மறை அலைகளை உன்னை சுற்றி உருவாக்கும். அந்த நேர்மறை அலைகள்தான் நீ இஷ்டப்பட்டதை உன்னிடம் ஈர்த்து கொண்டு வரும் ஈர்ப்பு சக்தி. நேர்மறை எண்ண அலைகளுக்கு மாபெரும் சக்தி உண்டு. அவை நேர்மறை காந்த அலைகளை உருவாக்கி நீ விரும்பியதையும் உன் மனம் சதா சர்வகாலம் எதை எண்ணுகிறதோ அதையும் உன்னிடமே இழுத்து வரும். எனவே தான் எப்பொழுதும் நேர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டிரு என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் என் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன் மனம் இஷ்டப்படும் விஷயத்தை ஒருமுறை சொல்லிவிட்டு அதை நான் அடைந்தே தீருவேன், கூடிய விரைவில் இதை நான் கையகப்படுத்துவேன் என்று சொல்லிக்கொண்டே இரு. எத்தனை உறுதியாக எத்தனை நம்பிக்கையோடு இதை நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ அத்தனை விரைவில் நீ இஷ்டப்பட்டது உன் கைகளில் வந்து சேரும். உன் எண்ணங்களும் வார்த்தைகளுமே அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். எனது இந்த வார்த்தைகளை நம்பி ஒருமுறை செய்து பாரேன். நன்றி சாயப்பா என்று என்னை நோக்கி ஓடி வருவாய். நானும் உனக்காக காத்திருக்கிறேன். நேர்மறை வார்த்தைகளை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டிரு கண்மணி. உனக்கு விரைவில் நல்லதே நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைரா ஜெய் சைரா. சாய் சாய் என்று சொல்லி.